பிரபாகரன் என்ற திரைப்படம் உலக தமிழர்களிடையே கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. துஷாரா பெய்ரிஷ் என்ற சிங்கள இயக்குனர்தான் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். எதிர்ப்பு கிளம்பும் வகையில் அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? தமிழீழ மக்களுக்காக உயிரை துச்சமாக நினைத்து போராடி வரும் விடுதலை புலிகளை பிரபாகரன் படத்தின் மூலம் இயக்குனர் துஷாரா பெய்ரிஷ் கொச்சைப்படுத்தி விட்டார் என்று தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் அந்த படத்தின் கதை என்ன? அது உண்மையிலேயே விடுதலை புலிகளுக்கு எதிரான படம்தானா என்பது வெளிப்படையாக தெரியவராத நிலையில் சமீபத்தில் தமிழகத்தின் தலைநகர் சென்னைக்கு சப்தமின்றி வந்தார் சிங்கள இயக்குனர் துஷாரா பெய்ரிஷ். பிரபாகரன் படப்பெட்டியை ஜெமினி கலர் லேபில் கொடுத்து படத்தின் இறுதிக்கட்ட பணிகளை முடித்துக்கொண்டு 50-க்கும் மேற்பட்ட புதிய பிரிண்ட்களை போட வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம். துஷாரா பெய்ரிஷின் இந்த ரகசிய வேலைகள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் ஊடகப் பிரிவு பொறுப்பாளரான வன்னியரசுவின் காதுகளுக்கு கசிந்தது. அவர் உடனே தமிழின உணர்வாளர்களான பேராசிரியர் சுப வீரபாண்டியன், இயக்குனர் சீமான் உள்ளிட்ட பலருக்கும் இதனை தெரியப்படுத்த செய்தி மேலும் பரவி தமிழ் ஆர்வலர்கள் ஒன்று திரண்டனர். இவர்கள் மார்ச் 25 மாலை 5 மணிக்கு திடீரென்று ஜெமினி கலர் லேபை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இதனிடையே ஒரு பிரிவினர் உள்ளே நுழைந்து இயக்குனர் துஷாரா பெய்ரிஷை தாக்கியதாகவும் கூறப்பட்டது. கேப்டன் பிரபாகரன் எடுத்து அந்த மனுவில் வெளியிட மாட்டாங்க. பிரபாகரனை கட்டவனாக பிரபாகரன் போடலாம். தகவல் கிடைத்து ஏராளமான போலீசார் அங்கே விரைந்தார்கள். அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தினார்கள். பிறகு போலீசார் முன்னிலையிலேயே இயக்குனர் துஷாராவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் சுப வீரபாண்டியன். இறுதியாக தமிழீழ மக்களையோ அவர்களுக்காக போராடி வரும் போராளிகளையோ தான் கொச்சைப்படுத்தவில்லை என்றும் போராளிகளை களங்கப்படுத்தாத விதத்திலேயே திரைப்படத்தை எடுத்தேன் என்று கூறியிருக்கிறார் இயக்குனர். பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அதை நம்ப முடியாது, படத்தை பார்த்த பிறகே முடிவெடுப்போம் என்றார்கள். ஒரு வழியாக 27 பிரபாகரன் திரைப்படத்தை போராட்டக்காரர்களுக்கு போட்டு காட்டுவதற்கு சம்மதித்து அதை எழுத்துபூர்வமாக எழுதி கொடுத்தார் துஷாரா. அதன் பிறகே ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றார்கள். சிங்களத்தில் பிரபாகரன் என்கிற பெயரில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இங்கே இறுதி உருவாக்கத்தில் இருக்கிறது என்கிற செய்தியை அறிந்தோம். அந்த படம் தமிழ் மக்களை இழிவுபடுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற படமாக இருக்கிறது என்று பத்திரிகைகள் செய்தி சொல்லின. தமிழீழ மக்கள் கடந்த 60 எல்லாவித சித்திரவதைகளுக்கும் உள்ளாகி தங்களினுடைய வாழ்க்கை போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை மேலும் இழிவுபடுத்துவதும் அதை இந்த தமிழ் மண்ணிலேயே வந்து அந்த உருவாக்கப் பணிகளை செய்வதும் என்பதும் நம்முடைய சூடு சுரணைக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் என்று நாங்கள் கருதினோம். எனவே இங்கே வந்து அந்த படம் நாங்கள் பார்த்ததற்கு பிறகுதான் தமிழ் தலைவர்கள், தயாரிப்பாளர்களினுடைய சங்கத்தினுடைய தலைவர் ராமநாராயணன் அவர்கள், மற்ற தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பார்த்ததற்கு பிறகுதான் அந்த படத்தை நாங்கள் அனுமதிக்க முடியும். இல்லை என்றால் அது தமிழ் மக்களை இழிவு செய்கிற படமாக இருந்தால் அந்த பெட்டிகள் இந்த நாட்டை விட்டு, இந்த மண்ணை விட்டு வெளியே போக நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று தோழர்களோடு வந்து நாங்கள் பல்வேறு அமைப்புகளை, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்களும் தமிழின உணர்வாளர்களும் ஒரு முற்றுகை போராட்டத்தில் இங்கே ஈடுபட்டோம். அதன் அடிப்படையிலே வருகிற 27 காலை 11 அளவிலே அந்த தமிழ், அதனுடைய தமிழ் மொழியினுடைய படத்தை வெளியிட்டு காட்டுவதற்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். எனவே அன்றைக்கு எல்லோரும் அந்த படத்தை பார்த்துவிட்டுதான் அதற்கு அடுத்த நிலையில் நாங்கள் முடிவெடுக்க. எங்க இனத்தை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி, அது இழிவுபடுத்துற மாதிரி படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. அது சிங்களத்தில் தயாரிக்கப்பட்டு தமிழில் மொழிமாற்றம் செய்யப்படுது. அதனால அதை தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து எங்கள் இனத்தை அவமானப்படுத்துகிற ஒரு படத்தை இந்த மண்ணிலிருந்து இலங்கைக்கு எடுத்து செல்ல விட மாட்டோம். அதை நாங்கள் திரையிட்டு பார்த்து எங்களை கொச்சைப்படுத்தாது, அவமானப்படுத்தாது இருந்தால் அனுமதிப்போம், இல்லைன்னா பெட்டியை எடுத்துகிட்டு போக முடியாது. அதை சொல்லியிருக்கோம். அது அந்த ஜெமினி வண்ணமனையில் அதுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறாங்க.
பார்த்த பிறகு அது எங்களை கொச்சைப்படுத்தலனா தான் அதை அவங்களும் அனுமதிப்போம்னு எங்களுக்கு சம்மதம் கொடுத்துருக்காங்க.